இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெக்னோ அவங்களோட டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோ அப்படின்னு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி அமேசானில் சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது போக நல்ல ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. நான் முதல்லே சொல்லிடுறேன், இந்த ஃபோன் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு டெக்னோ தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வேணால் இந்த ஃபோனை கண்டிப்பாக வாங்கலாம். அது போக இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடியலான டெக்னாலஜி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக டெக்னோ என்ன பண்ணுவாங்கன்னா, மிட்ரேஞ்சில் நிறைய ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க, ஆனால் ப்ராசஸரில் வந்து கை வச்சுருவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெக்னோவில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணாங்க மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ண எல்லா ஃபோனுமே நல்ல நல்ல ப்ராசஸரை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோவில் மீடியா டெக்கோட ஹீலியோ G80 அப்படிங்கிற ஒரு கேமிங் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா இதால் ஹேண்டில் பண்ண முடியாத கேம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு கேமிங் தான் முக்கியம் அப்படின்னா அந்த ஃபோனை தாராளமாக வாங்கிக்கலாம். அது போக இந்த ஃபோனில் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேம் விளாண்டாலும் உங்களுக்கு வந்து லேட்டன்சி இல்லாமல் செம்மையாக ப்ளே பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபோனோட டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.6 inch HD+ ரெசல்யூஷனில் ஆமாம் 720p டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அவங்க செல்ஃபி கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபோனில் உங்களுக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்கிறதால நீங்கள் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரெட்மியோட 9 Prime அப்படி இல்லைனா போக்கோ M2 வந்து ட்ரை பண்ணலாம். அதில் வந்து ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அது போக அதில் நல்ல ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டெக்னோவில் தான் ஒரு ஃபோன் வேணும்னா இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட கேமரா சென்சருக்கு போயிடலாம். இதில் 48 MP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக 2 கேமரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஃபோனில் உங்களுக்கு பேக்கில் 3 கேமராஸ் இருக்குது. 48 MP ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சென்சார்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. அது போக உங்களுக்கு 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு AI லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லென்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்புறம் டெப்த் சென்சாருக்கு யூஸ் ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சும்மா மார்க்கெட்டிங்காக தான். எனக்கு டெக்னோவில் பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேமராஸில் வந்து ரொம்ப கேமரா யூஸ் பண்ணுவாங்க. 2 கேமரா சென்சார் கொடுத்துட்டு ஒன்று ப்ரைமரி சென்சார் கொடுத்துட்டு அது போக உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்னாப் கொடுத்தா உண்மையிலும் வேறு லெவலில் இருக்கும். ஒரு 5 MP அப்படி இல்லைனா 8 MP கொடுத்தா உண்மையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக இவங்க தேவையில்லாமல் 2 MP டெப்த் சென்சாரும் AI லென்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை தவிர்த்துட்டு அவங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்தா உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்கும். அது போக உங்களுக்கு 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ஃபோனில் 4 கேமரா சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டெக்னோ ஸ்பார்க் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000mAh பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ காஸ்ட் கட்டிங்காக உங்களுக்கு வந்து 1000mAh வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10W சார்ஜிங் தான் பாக்ஸில் கொடுக்குறாங்க. அது போக உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபோன் வந்து Android 11 பேஸ் பண்ணி அவங்களோட கஸ்டம் ஸ்கின் HiOS 5.4 ரன் ஆகுது. உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்டாக சேல் ஆகிட்டு இருக்கு. ஒன்று 464, அது போக உங்களுக்கு 664 அப்படிங்கிற 2 வேரியண்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் வந்து உங்களுக்கு 9999 ரூபா, அதாவது 10000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக 6GB RAM 64GB இன்டர்னல் மெமரி வந்து உங்களுக்கு 11000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி டிசைனில் வருது. ஃப்ரண்டில் ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு கேமரா மாடலில் 3 கேமரா ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிளில் AI லென்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக உங்களுக்கு பேக்கில் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் வால்யூம் ஆக்கர் கீ கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சிம் போடுறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, ஸ்பீக்கர் கில், டைப் சி போர்ட், ஆமாம் இதில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ஹெட்ஃபோன் ஜாக்கையும் உங்களுக்கு பாட்டமில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட கலர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்டில் வருது. ப்ளூ கலர், அது போக 2 கிரீன் கலர் ஆப்ஷனில் வருது. ஒன்று வந்து நார்மல் க்ரீன், அது போக உங்களுக்கு நியோன் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து பிளாக் கலர் அப்படிங்கிற 4 கலர் வேரியண்டில் வருது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. கடைசியாக இந்த ஃபோனை வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஃபோனை யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே பிடிக்கும், நல்லா கேம் ப்ளே பண்ண, அதுக்கப்புறம் சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கணும், பேட்டரி பேக்கப்லாம் செம்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஃபோன் பக்கம் வாங்க. யாரெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேமராஸ் முக்கியம், டிஸ்பிளே குவாலிட்டி செம்மையாக இருக்கணும், குயிக்காக சார்ஜ் ஆகணும், அது கூட காம்பெக்டான டிசைன்லாம் வேணும்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறது நல்லதில்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா ரியல்மியோட Narzo 30A ட்ரை பண்ணலாம். ஆனால் அதில் உங்களுக்கு HD+ ரெசல்யூஷன் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஃபுல் HD+ இதே ப்ராசஸரில் இதே செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபோன் வேணும்னா நீங்கள் வந்து போக்கோட M2 அப்படி இல்லை Redmi 9 Prime ட்ரை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் இந்த டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோவை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோ பிடிச்சா லைக்கு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ஐடியலான டெக்னாலஜி. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். காட் பிளஸ், பை.